ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிப்ரியம் சேனல். நம்ம ஹனிப்ரியம் சேனலில் நான் ஏற்கனவே என்ன போட்டேன்னா யூனிட் ஃபைவோட தமிழ் டிஎல்எம் போட்டு, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். யூனிட் ஃபைவோட இங்கிலீஷ் மேக்ஸ் டிஎல்எம் ஸ்டோரி கார்னருக்கு வந்து பேக் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னா பேப்பர் பேக், ஆண்ட். இது ஏற்கனவே நம்ம டவன் ஆண்ட்டில் செஞ்ச ஆண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டு, கேனு, கப்பு, கேப்பு, ஆப்பிள், மேட்டு, பாட்டு, இது எல்லாமே அந்த ஆண்ட் என்ன பண்ணுன்னா அந்த பேகை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து போடுற மாதிரி அந்த ஸ்டோரி வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்டு ஸ்ட்ரக்சர் வருது. திஸ் இஸ் ஆன் ஆப்பிள், திஸ் இஸ் ஆன் ஆண்ட், திஸ் இஸ் அ ஃபேன், திஸ் இஸ் அ சேர். கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்டை வந்து இந்த வேர்டு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் ஃப்ளாஸ் கார்ட்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நான் எதில் செஞ்சுருக்கேன்னா காலண்டர் அட்டையில் செஞ்சுருக்கேன். சார்ட் ஒட்டி கார்னரில் சொல்லிட்டு போட்டு இந்த அட்டை வந்து ஏபிஎல் அட்டை, லாஸ்ட்டு நம்ம ஏபிஎல் அட்டை வந்து ஸ்டிக்காக இருக்கும், அதை நான் வந்து மடித்து பேஸ்ட் இது பண்ணியிருக்கேன், சொருகிற மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் ஃப்ளாஸ் கார்ட், சார்ட்டில் ஃப்ளாஸ் கார்ட் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு வேர்டு ஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளாஸ் கார்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸில் ஃப்ளாஸ் கார்டு கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டீச்சர் செஞ்சது. இந்த ஐடியா பார்த்தா நான் அது செஞ்சேன், நான் யோசிக்கல, அவங்க செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா ஓ நம்மளும் இது மாதிரி செய்யலாம், பெட்டராக இருக்குது அப்படின்னு செஞ்சது தான் அது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மைனூட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 1 வீக் செய்கிறத நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்மளால் செய்ய முடிய மாட்டேது, டைம் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீச்சர் பண்ணது, எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஐடியாஸ் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணலான்றது தான் இதோட என்னோடய எய்மே, அதுக்காக தான் நான் இது பண்ணுறது. இது வந்து ஃப்ளாஸ் கார்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீச்சர் ஹேண்ட்புக்லேயே, என்னென்ன ஃப்ளாஸ் கார்டு செய்யணும், என்னென்ன வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்றதையுமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை நம்ம எழுதி டிஸ்பிளே பண்ணாலே போதும், அதை வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி தான் நிறைய வருது, அந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாஸ் கார்டு எழுதி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 3 செட் ஆஃப் ஃப்ளாஸ் கார்டு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் A to E அந்த சவுண்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி, அப்புறம் ஷர்ட்டு ஸ்கர்ட்டு இந்த ஆக்டிவிட்டி, இந்த 3 ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளாஸ் கார்டு, ஸ்டோரி கார்னருக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் டேக், இதுதான் இந்த வாரத்துக்கான டிஎல்எம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தோன்னா பொம்மலாட்ட காலத்தில் வந்து கோழி முட்டை அது வருது, அப்புறம் எண்ணெட்டை சூழலில் கிடைக்கும் பொருட்கள், இதுதான் மேக்ஸுக்கு. மேக்ஸுக்கு நம்ம நிறைய செய்கிற மாதிரி இருக்காது, கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் தமிழ் வீடியோ ஏற்கனவே போட்டு அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, கிளிக் பண்ணி பாருங்கள். என்ன டிஎல்எம் செய்யணும் பிளாக்கரில் போட்டிருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். மேக்ஸுக்கு வந்து 9 பலூன்ஸ் வாங்கிக்கிங்க, அது ஒரு ஆக்டிவிட்டியில் வருது. இங்கிலீஷ் சாங் கார்னர், மேக்ஸ் சாங் கார்னருக்குனா சாங் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.